வணக்கம். புதிய செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். உலக அரங்கில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறப்பான விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தும் வகையில் தரமான வசதிகளை உருவாக்குவது அவசியம். 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய பொருளாதாரம் வேகமான வளர்ச்சியை அடைந்து வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சர்வதேச புத்தாக்க தரவரிசையில் இந்தியாவுக்கு 40வது இடம். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் கச்சா எண்ணெய் இறக்குமதி வசதி. மத்திய இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி தகவல். சென்னை பகுதியில் 174 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு பணியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விரிவான செய்திகள். உலக அரங்கில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறப்பான விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தும் வகையில் தரமான வசதிகளை உருவாக்குவது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி அகமதாபாத்தில் நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு விளையாட்டுகள் அசைக்க முடியாத தூண்கள் என்று கூறினார். 15,000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. அதனை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இப்போட்டிகளின் சின்னமான சிங்கம் நாட்டின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் வலிமை, உறுதி ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். உலக அரங்கில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறப்பான விளையாட்டு திறனை வெளிப்படுத்துவதற்கு தரமான வசதிகளை உள்நாட்டில் உருவாக்குவது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஆப்கோ மைதான் சே பஹார் பி பனாகர் ரக்னா ஹை, ये गति आपके जीवन का मिशन होना चाहिए. मुझे विश्वास है नेशनल गेम्स में आपकी जीत देश को जश्न का मौका भी देगी और भविष्य के लिए एक नया विश्वास भी जगाएगी. इसी विश्वास के साथ ये 36वें राष्ट्रीय खेलों के சுபாரம்ப கா ஆஹ்வான் கர்த்தா ஹூம். இந்தியாவின் கௌரவமிக்க போட்டிகளில் ஒன்றான தேசிய விளையாட்டுப் போட்டி 1924ஆம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு குஜராத்தின் அகமதாபாத், காந்திநகர், சூரத், வதோதரா, ராஜ்கோட், பாவ்நகர் ஆகிய 6 இடங்களில் இன்று முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெறும். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், குஜராத் முதலமைச்சர் பூபேந்திரபாய் பட்டேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடக்க விழா நிகழ்ச்சியில் பல்வேறு மாநில விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் எழிலுடன் அணிவகுத்து வந்தனர். Have got off to a glittering start. What a fantastic. And of course our YouTube channel too. 36th National Games just been declared open. முன்னதாக இவ்விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குஜராத்தில் நடைபெற்ற நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு லட்சக்கணக்கான பக்தர்களுடன் மகா ஆரத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை அகமதாபாத்தில் தொடங்கி வைத்த அவர் நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்களில் பங்கேற்கிறார்.
அன்னை அம்பாவுக்கு மகா ஆரத்தி எடுக்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத், முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க வந்துள்ள வீரர்கள் நவராத்திரி கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். திருவிழாக்கள் மக்களை ஒருங்கிணைப்பதாகவும் அவர் கூறினார். குஜராத் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்பை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்த புதிய வந்தே பாரத் ரயில் காந்திநகர் மும்பை சென்ட்ரல் இடையே இயக்கப்படும். அதிகபட்சமாக மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் இதன் காரணமாக பயண நேரம் குறைவதுடன் பயணிகளுக்கு சிறப்பான சேவை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் 400 புதிய தலைமுறை வந்தே பாரத் ரயில்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த ரயிலில் நவீன பாதுகாப்பு வசதிகள் உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய பொருளாதாரம் வேகமான வளர்ச்சியை அடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவர் நேற்று இந்திய வெளியுறவு சேவையின் 2021 தொகுப்பு அதிகாரிகளை சந்தித்தார். அப்போது அவர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர், பொருளாதாரத்தில் முன்னேறிய உலக நாடுகள் பெருந்தொற்றின் தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு இன்னும் முயற்சி செய்து கொண்டுள்ள நிலையில் இந்தியா மீண்டெழுந்து முன்னேற தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். புதியதொரு தன்னம்பிக்கையுடன் உலக அரங்கில் இந்தியா தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் வெளியுறவுத்துறையில் உங்கள் பணிகளை தொடங்குவது மிகவும் உற்சாகமானதாக இருக்கும் என்று அவர் கூறினார். உலக நாடுகள் இந்தியாவை உற்று நோக்குவதாகவும் அண்மை காலங்களாக பிற நாடுகளுடனான இருதரப்பு மற்றும் பலதரப்பு உறவுகளில் புதிய முயற்சிகள் காணப்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். உலக புத்தாக்க தரவரிசை பட்டியலில் இந்தியா 40வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளை ஒப்பிடும்போது 41 இடங்கள் முன்னேறி இந்தியா இந்த புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. இதுகுறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா முழுவதும் புத்தாக்கம் என்பது முக்கியத்துவம் பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். இன்னும் பல மைல்கற்களை புத்தாக்கத்துறையில் இந்தியா எட்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2015 இந்தியா புத்தாக்க தரவரிசை பட்டியலில் 81வது இடம் வகித்தது. தற்போது 40வது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறி வருவதாக கூறியுள்ளார். உள்நாட்டில் காப்புரிமை பதிவு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 46% உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய கண்டுபிடிப்புகள் பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்க காரணிகளாக உள்ளதாக அமைச்சர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கிராமப்புற பகுதிகளில் மக்களின் வாழ்க்கை தரம் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் காரணமாக உயர்ந்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள அவர் அங்குள்ள இந்திய சமூகத்தினரை சந்தித்து பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் வர்த்தக முறைகள் மற்றும் நலத்திட்டங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் விவசாய திட்டங்கள், பயிர் பாதுகாப்பு, இயற்கை விவசாயம், ரசாயன கலப்பில்லாத உரம் பயன்பாடு போன்ற திட்டங்களால் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் முன்னேறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடித்தட்டு மக்களுக்கு இலவச மின்சாரம், வீடு, இலவச சமையல் எரிவாயு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதிகள் அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்ப பயன்பாடு காரணமாக அரசின் நலத்திட்ட பயன்கள் வெளிப்படையான முறையில் பயனாளிகளை நேரடியாக சென்றடைவதாக அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார்.
திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் 900 கோடி ரூபாய் செலவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி தெரிவித்துள்ளார். சென்னை மணலியில் அமைக்கப்பட்டு வரும் இந்திய எண்ணெய் கழகத்தின் நவீன ஒருங்கிணைந்த உயவு எண்ணெய் திட்ட வளாகத்தை அவர் பார்வையிட்டார். இந்த தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்து திட்ட வளாக தலைமை பொது மேலாளர் விஜயகுமார் மத்திய அரசிடம் விவரித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உலகின் இரண்டாவது பெரிய உயவு எண்ணெய் தொழிற்சாலையாக கருதப்படும் இந்த திட்டத்தின் பணிகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்றார். கச்சா எண்ணெயை குழாய்கள் மூலம் கொண்டு செல்லும் பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மோட்டார் வாகன தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கும் ஏற்றுமதிக்கும் குவிமயமாக சென்னை இருப்பதால் EU தரத்துடன் நவீன உயவு எண்ணெய் தேவையை இந்த தொழிற்சாலை பூர்த்தி செய்யும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். ரோபோக்கள், தானியங்கி குழாய் பாதை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றுடன் இந்த தொழிற்சாலை முழுமையும் கலத்தல் மற்றும் நிரப்புதல் தானியங்கி முறையில் செயல்படும் வகையில் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாயா ஹூர் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தோ விபாக் ராஜ்ய மந்திரி ஹூ. अभी मैं आया हूँ यहाँ पोर्ट में, जो जेटी बन रहा है, एक करीब 900 करोड़ का एक प्रोजेक्ट है. तो ये हमारी बाहर से तेल आएंगे, जिसके लिए एक जेटी की ज़रूरत है और ये जेटी की काम चल रहा है. इस जेटी को मैं देखने आया हूँ. और इससे पहले मैं जो यहाँ रिफाइनरी, आप लोगों को मालूम है एक रिफाइनरी है हमारा यहाँ. चेन्नई नेसपाकतिल भारत पेट्रोलियम कॉर्पोरेशन निलयतिल சிஎன்ஜி எனப்படும் அழுத்த எரிவாயு வசதியை அமைச்சர் ராமேஸ்வர் தெலி துவக்கி வைத்தார். மேலும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயுவும் வழங்கப்பட்டது. இந்தியன் ஆயில் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி சி அசோகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். விடுதலையின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இலவசமாக வழங்கப்படும் கொரோனா முன்னெச்சரிக்கை தவணை தடுப்பூசி திட்டம் இன்றுடன் முடிவடைகிறது. விடுதலை அமிர்த பெருவிழாவையொட்டி மத்திய சுகாதார அமைச்சகம் சார்பில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கியது. மொத்தம் 75 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த சிறப்பு முகாம் இன்றுடன் நிறைவடைவதால் தகுதியான பயனாளிகள் அருகிலுள்ள அரசு தடுப்பூசி மையங்களுக்கு சென்று இலவசமாக கொரோனா தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். முதல் உறுதிமொழி, வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க பெரிய உறுதிப்பாடு. இரண்டாவது உறுதிமொழி, அடிமைத்தன்மை உணர்வினை முழுமையாக துறப்பது. மூன்றாவது உறுதிமொழி, நம்முடைய பாரம்பரியத்தின் மீதான பெருமிதம். நான்காவது மற்றும் ஐந்தாவது உறுதிமொழி, தேசத்தின் ஒற்றுமை, அதன் ஒருமைப்பாடு. ஒன்றுபட்ட பாரதம் உருவாக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்ல. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை செம்மஞ்சேரி, நுக்கம்பாக்கம், பெரும்பாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, அடையாறு ஆகிய இடங்களில் 174 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வெள்ள தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார். செம்மஞ்சேரி அருகில் சுமார் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 மீட்டர் நீளத்திற்கு பெரு மூடுவடிகால் அமைக்கும் பணி, மதுரப்பாக்கம் ஓடையில் கதவணைகளுடன் கூடிய வெள்ள ஒழுங்கி அமைப்புடன் நடைபெறும் பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார்.
மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, பொன்முடி, தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தெலுங்கானா ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் முருங்கப்பாக்கம் மற்றும் வில்லியனூர் பகுதியில் உள்ள அரசு கிளை நூலகங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு நூலகங்களை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராயும் வகையில் பண்பாட்டுத்துறை அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை நடத்தினார். நூலகங்களை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து முருங்கப்பாக்கத்தில் உள்ள கிளை நூலகங்களுக்கு சென்று பார்வையிட்ட அவர் அங்கிருந்த வாசகர்களை சந்தித்து குறை நிறைகளை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது சட்டப்பேரவை உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மாநில அரசுகளின் தேவைகளை புரிந்து மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான ராகுல்காந்தி கூறியுள்ளார். ஒற்றுமை பயண யாத்திரை மேற்கொண்டுள்ள அவர் 22வது நாளாக நேற்று கேரளாவிலிருந்து கூடலூருக்கு 4 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம் மேற்கொண்டார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மயிலாடுதுறையில் கபடி போட்டிக்கான உயர்தர பயிற்சி நிறுவனம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பிஜேபி சார்பில் மோடி கபடி லீக் போட்டிகள் 60 இடங்களில் நடைபெற்றன. இறுதிச் சுற்று போட்டிகள் மதுரையில் கடந்த 27ஆம் தேதி தொடங்கி நேற்று முடிவடைந்தது. வெற்றி பெற்ற சேலம் கிழக்கு அணிக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை மற்றும் வெற்றி கோப்பையை அண்ணாமலை வழங்கினார். அப்போது பேசிய அவர் மோடி கபடி லீக் போட்டிகள் அடுத்த ஆண்டு தஞ்சாவூரில் நடைபெறும் என்றும் இதில் 1 லட்சம் பங்கேற்பாளர்கள் என்றும் தெரிவித்தார். இனி வருவது விரைவு செய்திகள். தமிழகத்தில் இதுவரை புதிதாக 13,50,000 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீடு வழங்கும் திட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு 11,59,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அரசு பொறுப்பேற்றது முதல் குடும்ப அட்டை விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 நாட்களுக்குள் புதிய அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் 6,000 பேருக்கு விரைவில் வீட்டு மனை பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல் ஆணையர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஆலோசனை நடத்தினார். இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்தும் அது தொடர்பான பணிகள் மேற்கொள்வது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இக்கூட்டத்தில் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் பனீந்திர ரெட்டி, காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜவஹர், சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் திவால் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
சமூகத்தில் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும் அரசின் திட்டங்களை ஊடகவியலாளர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சியையும் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை கலந்து கொண்டு பேசுகையில் மத்திய மாநில அரசு இணைந்து செயல்படுத்தும் திட்டங்களை செய்தியாளர்களிடம் தெரியப்படுத்த இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக தெரிவித்தார். பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து வாழ்க்கை சூழலுக்கேற்ப அரசின் திட்டங்கள் உள்ளதாக தெரிவித்தார். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், விவசாயிகள் என மத்திய அரசிடம் சுமார் 157 திட்டங்கள் உள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக தூத்துக்குடி துறைமுகத்தில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்வதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கண்காணிப்பாளர் எல் பாலாஜி சரவணன், சென்னை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக இணை இயக்குநர் நதீம் துபைல் ஆகியோர் உடனிருந்தனர். ஈரோடு ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம், மணிக்கூண்டு ஆகிய இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தொலைபேசி மூலம் தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் பயணிகளின் உடமைகள் சோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நகரின் முக்கிய பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக ரயில் நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. சுத்தமான குடிநீரை வீடுகளுக்கு வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் திருப்பூர் மாவட்டம் சின்னகவுண்டன் வலசு ஊராட்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நீரின் அருமை பல கிலோமீட்டர் நடந்து சென்று குடிநீரை சேகரித்து வரும் பெண்களுக்குத்தான் முழுமையாக தெரியும். பெண்களின் சிரமத்தை குறைத்திடும் வகையிலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கடைக்கோடி கிராம மக்களுக்கும் கிடைத்திடும் விதமாக மத்திய அரசு ஜல்ஜீவன் என்கிற உன்னத திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் திருப்பூர் மாவட்டத்தின் கடைக்கோடியில் இருக்கும் சின்னகவுண்டன் வலசு ஊராட்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது. இப்பகுதியில் வசிப்போர் கிணற்று நீரை குடிநீராக பயன்படுத்தி வந்த நிலையில் குடிநீர் விநியோகத்தில் இருந்த சவால்களை ஜல்ஜீவன் திட்டம் வாயிலாக வெற்றிகரமாக எதிர்கொண்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியிருப்பதாக கூறுகிறார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஏ லட்சுமணன். ஊர் மாவட்டத்தில் 450,000 குடியிருப்புகள் உள்ள மாவட்டமாகும். இதுவரை 227,000 குடியிருப்புகளுக்கு திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. 13 ஊராட்சி ஒன்றியங்களில் குடிமங்கலம் மற்றும் ஊத்துக்குழி ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் 100% நீடித்த நிலைத்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஊரில் வந்து தண்ணி எல்லாம் முதல் கிணத்துல சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தேங்க. இப்போ வந்து வீட்டுக்கு வீடு பைப் போட்டு கொடுத்து ஜல்ஜீவன் திட்டத்து மூலயமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருதுங்க. 10-30 வடமாட்ட தெரியுது. எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே நல்லா வருது. மத்திய அரசுக்கு அதனால் வந்து மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதிகை செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.72% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 4,272 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து 4,474 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனாவுக்கு தற்போது 40,750 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 531 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 552 பேர் குணமடைந்துள்ளனர். சென்னையில் 98 பேரும், செங்கல்பட்டில் 51 பேரும், கோவையில் 40 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 5,507 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 62,21,85,214 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
தொற்று காரணமாக இதுவரை 65,46,576 பேர் உயிரிழந்தனர். நோய் தொற்றிலிருந்து 60,20,90,867 பேர் குணமடைந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு அளிக்கப்பட்டு வரும் நிதியுதவியை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனா ஆப்கானிஸ்தான் இடையே பெய்ஜிங்கில் நடைபெற்ற உடன்பாட்டில் முடிவு எட்டப்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தானில் எந்தவித முதலீடுகளும் தற்போதைக்கு மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் சீனா தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் சீனாவுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்பட ஒத்துழைக்க மாட்டோம் என அந்நாட்டின் தாலிபன் அரசு உறுதியளித்திருந்தது. இதனை விரைவில் அந்நாட்டு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று சீனா கேட்டுக்கொண்டுள்ளது. இதில் நிலவும் அதிருப்தியால் ஆப்கானிஸ்தான் நாட்டில் வணிக முதலீடுகளையும் அவர்களுக்கான நிதி உதவிகளையும் தற்காலிகமாக நிறுத்த சீனா முடிவு செய்துள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டில் பனிமலைகள் உருகும் விகிதம் அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சுவிஸ் அறிவியல் ஆய்வகம் சார்பில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் புவி வெப்பமயமாதல் காரணமாக கோடைக்காலத்தில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலைகளால் பனிப்பொழிவின் அளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் பனிமலை தொடரில் 3 கியூபிக் கிலோமீட்டர் அளவிற்கு பனிப்பாறைகள் உருகியுள்ளதாக அந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1930ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை சுவிட்சர்லாந்தில் 1400க்கும் அதிகமான பனிப்பாறைகள் உருகியுள்ளதாகவும் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள சிறிய அளவிலான பனிமலைகள் முழுவதுமாக உருகிவிட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் கபூர் சிக்கி ரெட்டி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் போட்டியில் இந்த இணை ஹாங்காங்கின் ஃபான்கா யான்ஷிங் சோய் யோங் இணையை எதிர்கொண்டது. இதில் 10-21, 19-21, 21-18 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று ரோஹன் கபூர் சிக்கி ரெட்டி இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அரங்கில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறப்பான விளையாட்டுத் திறனை வெளிப்படுத்தும் வகையில் தரமான வசதிகளை உருவாக்குவது அவசியம். 36ஆவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்திய பொருளாதாரம் வேகமான வளர்ச்சியை அடைந்து வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. சர்வதேச புத்தாக்க தரவரிசையில் இந்தியாவுக்கு 40ஆவது இடம். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் கச்சா எண்ணெய் இறக்குமதி வசதி. மத்திய இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி தகவல். பகுதியில் 174 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. வணக்கம்.